वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध तय्यन्तशारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यधितुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। நமஸ்தபாயே, இன்றைய தினம் ரகுவம்சத்தினுடைய 34வது வகுப்புல இருந்து ஸ்லோகம் நம்பர் 64 மற்றும் 65 சொல்லக்கூடிய இரண்டு ஸ்லோகங்களை இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சென்ற வகுப்புல 62 மற்றும் 63 சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை நாம பார்த்தோம். அந்த 63வது ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, புருஷாயுஷ ஜீவின்யோ நிராதங்கா நிரீதயஹ யன்மதீயாஹ பிரஜாஸ்தஸ்ய ஏதுஸ்த்வத் பிரம்மவர்ச்சசம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். அதனுடைய அர்த்தம் என்ன? திலீபன் சொல்றான் வசிஷ்டர்கிட்ட, மம ராஜ்யே சர்வாஹா பிரஜாஹா சதம் வருஷாணி ஜீவந்தி, என்னுடைய ராஜ்யத்துல எல்லா மக்களும் 100 வருஷம் வாழ்றா. மம ராஜ்யே பிரஜானாம் கிமபி பயம் நாஸ்தி, என்னுடைய ராஜ்யத்துல மக்களுக்கு கிமபி பயம் நாஸ்தி, எந்த பயமும் இல்லை, அச்சமில்லாம இருக்கா. மம ராஜ்யே பிரஜானாம் கோபி உபதிரவா நாஸ்தி, எந்த உபதிரவமும் இல்லை. ஏதஸ்ய சர்வஸ்ய காரணம் வசிஷ்டஸ்ய பிரம்மதேஜா ஏவ, இது எல்லாத்துக்கும் காரணம் வசிஷ்டனுடைய பிரம்ம தேஜஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகம் அமைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 64. பாருங்க, 64வது ஸ்லோகம். சம்பிரதி வசிஷ்ட கிருபையா சர்வம் சுகமயம் இதி வர்ணயதி. சம்பிரதி வசிஷ்ட கிருபையா சர்வம் சுகமயம் இதி வர்ணயதி. த்வயைவம் சிந்தியமானஸ்ய குருணா பிரம்மயோகினா சானுபந்தாக கதம் ந ஸ்யுஹு சம்பதோமே நிராபதஹா அப்படிங்கிறது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் மூலமா கவிஞர் மகாகவி காளிதாசன் என்ன சொல்றார் பாருங்கோ. இந்த ஸ்லோகமும் திலீபன் வசிஷ்டருக்கு பதில் சொல்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அவர் கேட்ட கேள்விக்கு தொடர்ந்து திலீபன் பதில் சொல்லிண்டே வரா. அப்படி அந்த வரிசையில் இந்த ஸ்லோகமும் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்தின் மூலமா என்ன சொல்றா அப்படின்னாக்கா, பிரம்மயோகினா அதாவது பிரம்மபுத்திரரான தாங்கள், யார யாரை குறிச்சு சொல்றான்? வசிஷ்டரை குறிச்சு சொல்றான். பிரம்மயோகினா த்வயைவம் சிந்தியமானஸ்ய குருணா, அதாவது என்னை பற்றிய சிந்தனை எப்பவுமே உடையவர் நீங்கள். திலீபன்னு சொல்லக்கூடிய என்னை பற்றிய முழுமையான சிந்தனையோட இருக்கக்கூடியவர் யாருன்னாக்கா நீங்க தான், தாங்கள் தான். நீங்க யார் தெரியுமா? பிரம்மயோகினா, அதாவது அந்த பிரம்மபுத்திரரான தாங்கள் என்னை பற்றி ஸ்ரத்தையுடனே இருப்பதால் நான் நன்னா பாதுகாப்போட இருந்துட்டு இருக்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துறான். நான் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? தாங்கள் தான். மேலும் என்னுடைய செல்வங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, என்னுடைய செல்வங்கள் நன்கு பாதுகாக்கப்படுகின்றன, என்னுடைய செல்வங்களுக்கு எந்த ஆபத்தும் இன்றி நன்னா இருந்துருக்கு. மேலும் அந்த செல்வங்கள் நன்னா வளர்ந்துட்டு இருக்கு, அதாவது அபிவிருத்தி ஆயிட்டு இருக்கு. மென்மேலும் வர்த்ததாம் அபிவர்த்ததான்ற மாதிரி அப்படியே அந்த செல்வங்கள் மென்மேலும் விருத்தி ஆயிண்டே இருக்கு, வளர்ந்துட்டே இருக்கு சுவாமி. அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? பிரம்மயோகினா த்வயைவம், தாங்கள் தான் இல்லையா? தாங்கள் என்ன பண்றீர்? சதா சர்வகாலம் சிந்தியமானஸ்ய குருணா, எனக்கு குருவாக இருக்கக்கூடிய தாங்கள் எப்பவுமே என்னை பற்றிய சிந்தனையுடன் இருப்பதனால்
என்ன பண்ணிட்டு இருக்கேன், நன்னா பாதுகாக்கப்பட்டு இருக்கேன், ஆபத்தே கிடையாது சுவாமி, நிராபதா, மே நிராபதா, எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அது மட்டுமானா சம்பதா, இந்த செல்வம் இருக்கு இல்லையா, அந்த செல்வங்களுக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது. மேலும் அந்த செல்வங்கள் எல்லாமே மென்மேலும் அப்படியே விருத்தியாயின்றே இருக்கு, வளர்ந்துட்டே இருக்கு சுவாமி அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகம் மூலமா வசிஷ்டருடைய கிருபையினால எல்லாமே சுகமயமா இருந்துருக்கு அப்படிங்கிறத திலீபன் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சம்பிரதி வசிஷ்ட கிருபையா சர்வம் சுகமயம் இதி மகாகவி காளிதாசாக வர்ணயதி. இந்த ஸ்லோகத்தில் ஸ்வயைவம் சிந்தியமானஸ்ய குருணா பிரம்மயோகினா சானுபந்தாக கதம் நியு சம்பதோ மே நிராபதா, மே நிராபதா, எந்த ஆபத்தும் கிடையாது சுவாமி. ஏன்னா பிரம்மயோகினா குருணா சிந்தியமானஸ்ய மே இல்லையா, நீங்க தாங்கள் தான் இருக்கின்றீர்கள், நீங்க வந்து எப்பவுமே என்னை பத்தின சிந்தனையோடு இருக்கிறதுனால ஒரு ஆபத்தும் என்ன நெருங்காது சுவாமி, எனக்கு மட்டும் ஆபத்து இல்லை என்னோட செல்வங்களுக்கும் எந்த ஆபத்தும் நேராது. மேலும் அந்த செல்வங்கள் மென்மேலும் வளர்ந்துட்டே தான் இருக்கு, பெருகின்றே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகம் மூலமா தெரியப்படுத்துறான். யாரு? திலீபன். ஸ்வயைவம் சிந்தியமானஸ்ய குருணா பிரம்ம யோகினா சானுபந்தாகனா அப்படியே தொடர்ந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். கதம் நசியு, எனக்கு வளர்ந்துட்டே தான் சுவாமி இருக்கு, அது வளராம வேற எப்படி இருக்கும். ஏன்னா தங்களுடைய சிந்தனை யார் யார் யாரை பத்தின சிந்தனை இருக்கு, நான் நன்னா இருக்கணும், நான் ஆபத்து இல்லாம இருக்கணும், என்னுடைய செல்வங்கள் பெருகணும், என் நாட்டு மக்கள் நன்னா இருக்கணும்னு சதா சர்வகாலம் பிரம்ம யோகினா பிரம்ம புத்திரரான தாங்கள் என்னை பத்தியே சதா சர்வகாலம் சிந்திச்சுட்டு இருக்கும் பொழுது என்னுடைய செல்வங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா, சானுபந்தாக கதம் நசியு, அது வளராம என்ன பண்ணிட்டு இருக்கோம். மேலும் சம்பதோ மே நிராபதா, என்னுடைய செல்வங்களுக்கும் ஆபத்து கிடையாது, மே எனக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது அப்படிங்கறது இந்த ஸ்லோகம் மூலமா திலீபன் சொல்றான். பதச்சேதா துவயா ஏவம் சிந்தியமானஸ்ய குருணா பிரம்மயோகினா சானுபந்தாக கதம் ந சிஹு சம்பதா மே நிராபதா அப்படிங்கிறது பதச்சேதா. அன்பையும் பாருங்கோ, பிரம்மயோகினா குருணா துவயா ஏவம், குரு வசிஷ்டர் அவருக்கு என்ன ஒரு விசேஷம் கொடுக்கிறார், பிரம்மயோகினா குருணா பிரம்ம புத்திரரான தாங்கள் துவயா ஏவம் எப்பொழுதுமே சிந்தியமானஸ்ய, நீங்க என்னை பத்தி சிந்திக்காத நேரமே இல்லை, அதுவும் எப்படி ஸ்ரத்தையோட சிந்திச்சுட்டு இருக்கு, ஸ்ரத்த இல்லாமலாம் இல்லை, ஸ்ரத்தையோட சிந்திக்கிறது அப்படி இருக்கு இருக்கும் பொழுது நிராபதா ஆபத்தே இல்லை சுவாமி, மே சம்பதா என்னுடைய செல்வங்களுக்கும் தான், மேலும் சானுபந்தாக கதம் நசியு அந்த செல்வம் பெருகின்றே இருக்கு தொடர்ந்துட்டே இருக்குன்னா சானுபந்தம் அப்படின்னு பேர், கதம் நசியு அது வளராம என்ன பண்ணிட்டு இருக்கும், அந்த செல்வங்களும் வளர்ந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அன்பயம் பிரதிபதார்த்தா பாருங்கோ. பிரம்மயோகினா பிரம்மபுத்திரேன குருணா ஆச்சாரியேன துவயா வசிஷ்டேன ஏவம் இத்தம் சிந்தியமானஸ்ய, என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அனுத்தியாயமானஸ்ய, அனுத்தியாயமானஸ்னு அவரை பத்தின சிந்தனை பண்ணிட்டே இருக்கு. நிராபதா என்ன அர்த்தம், ஆபத்தி ரகிதஸ்ய மே மம, மமன யார், திலீபஸ்ய சம்பதா சம்பத்தய சானுபந்தாக அவிச்சின்னாக, அதாவது செல்வம் பெருகின்றே இருக்குன்னா அதாவது விட்டு விட்டு பெருகல அப்படியே கண்டினியூவா, அதுதான் அவிச்சின்னா, எந்த வித கேப்பும் இல்லாம இடைவெளியும் இல்லாம அப்படியே அப்படியே ஏறிண்டே போறது, ஏறது இறங்கிறது ஏறது அப்படிலாம் இல்லை சுவாமி. சானுபந்தாக நாம அவிச்சின்னாக அப்படியே இறங்கவே இல்லை, ஏறிண்டேதான் இருக்கு. கதம் கேன பிரகாரேன நகி சிஹு, சிஹு நாம பவேயுகு, எப்படி இல்லாம இருக்கும், வளர்ந்துட்டேதான் இருக்கும். பாவார்த்தா எதா
இப்பொழுது ஆச்சாரியா வசிஷ்டா குருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர் மாம் ஏவம், மாம்னா என்னை பற்றின, ஏவம் ஸ்மரதி, ஸ்மரத்தின சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறது. எப்பொழுது வசிஷ்டர் என்னை பத்தி சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறீர்களோ ததா, ததானா அப்பொழுது, மம சம்பத்தையா அவிச்சின்னாக புதகான பவேயு அவசியம் பவேயு, என்னுடைய செல்வங்கள் மென்மேலும் வளர்ந்துட்டே தான் இருக்குமே தவிர வளராம இருக்குமா அப்படிங்கிறத தன்னுடைய வசிஷ்டர் கேட்ட கேள்வியினுடைய உத்தரமாக பதிலாக இந்த ஸ்லோகத்தை அவன் சொல்ற மாதிரி இருக்கு. ஸ்லோகம் நம்பர் 64. ஸ்வயைவம் சிந்தியமானஸ்ய குருணா பிரம்மயோகினா சானுபந்தாக கதம் நசியு சம்பதோமே நிராபதா அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 64. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ஸ்லோகம் நம்பர் 65 என்ன ஸ்லோகம்? இந்த ஸ்லோகம் மூலமா கவி என்ன வர்ணிக்கிறார் பாருங்க. சம்பிரதி திலீபஸ்ய ஆசிரமம் பிரதி ஆகமனஸ்ய பிரயோஜனம் வர்ணயதி. இப்பதான் தான் வந்த காரணத்தை சொல்ல போறான். ஆசிரமத்தை குறிச்சு வசிஷ்டரை பார்க்கணும், அந்த வந்ததனுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கறத குறிச்சு இந்த ஸ்லோகத்தின் மூலமா வெளிப்படுத்துறார் மகாகவி காளிதாசன். மேலும் திலீபன் பதில் சொல்லிட்டே இருக்கான்னு சொன்னோம். அப்படி இப்போ தான் வந்த விஷயத்த சொல்றதுக்கு ஆயத்தமாறான். தான் எதுக்காக வந்தோம், ஒரு பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா. வசிஷ்டருடைய ஆசிரமத்தை உத்தேசிச்சு வசிஷ்டரை பார்க்கணும், அவர்கிட்ட சில விஷயம் கேட்கணும் அப்படின்னு வந்தான் இல்லையா. அது பிரயோஜனவத்தா இருக்கணும், அத சொன்னாதான அது நடக்கும். சோ இப்போ தான் எதுக்காக வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த அவரிடத்துல தெரியப்படுத்த போறான். யாரு? திலீபன். என்ன தெரியப்படுத்த போறான் அப்படின்னாக்கா பாருங்க, சுவாமி கிந்து வத்வாம் தவை தஸ்யாம் அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் ந மாம் அவதி சத்வீபா ரத்னசூரபி மேதினி அப்படிங்கிறது 65வது ஸ்லோகம். என்ன சொல்றான் இது மூலமா அப்படின்னாக்கா, கிந்தூன்னு ஆரம்பிக்கிறான். ஏதாவது கால பர்யந்தம் என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி இருந்தது, ஆபத்துகள் இல்லை, மனுஷனாலும் ஆபத்து இல்லை, தெய்வங்களாலையும் ஆபத்து இல்லை, க்ஷேமமா இருந்துருக்கா, மக்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, 100 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கா, நானும் நன்னா இருந்துட்டு இருக்கேன், செல்வங்களும் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்தான் இல்லையா. கிந்து அப்படின்னு ஒரு பதத்தா, கிந்துனா பட், ஆனால் சுவாமி எல்லாம் ஓகே தான் சுவாமி. இப்போ சுதக்ஷிண இடத்தில் எனக்கு எல்லா வகையிலும் தகுந்த ஒரு மகன் பிறக்காததுனால பெரிய செல்வம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பூமியால கூட என்னால மகிழ்விக்க முடியும், என்ன இந்த பூமியால மகிழ்விக்க முடியல. சுதக்ஷன் இடத்தில் எனக்கு எல்லா வகையிலும் தனக்கு தகுந்த ஒரு மகன் பிறக்காததுனால எவ்வளோ செல்வம் இருந்தும் இந்த பூமி என்ன மகிழ்விக்கல சுவாமி. பூமி நன்னா இருக்கு, நான் ஆட்சி பண்ணக்கூடிய ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய அந்த பூமி நன்னா இருந்துருக்கு, செல்வ செழிப்போட இருந்துருக்கு, மக்களும் நன்னா இருந்துருக்கா, எல்லாம் சந்தோஷமா இருந்துருக்கா, ஆனா அந்த பூமியால என்ன மகிழ்விக்க முடியல. சுதக்ஷன் இடத்துல எனக்கு ஒரு மகன் பிறக்காததுனால எவ்வளோ செல்வம் இருந்தாலும் அந்த பூமியால என்ன மகிழ்விக்கவில்லை அப்படிங்கறத வெளிப்படுத்துறான். சுவாமி எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, எவ்வளோ செல்வம் இருந்தும் புத்திர செல்வம், புத்திர சந்ததி அப்படிங்கிறது இருக்கு, அதுதான் பெரிய செல்வம், வசத்தியான செல்வம் இல்லையா, அந்த செல்வம் இல்லை அப்படிங்கறத எப்படி சொல்றான். கிந்து, கிந்துனா ஆனால், பட், தவ உங்களுடைய ஏதஸ்யாம் இந்த பத்வாம், இந்த மருமகளான சுதக்ஷண பத்வான்னா
சுதக்ஷணைய சுதக்ஷணிடத்தில் சொல்றார், மருமகளான வசிட்டருக்கு அவள் மருமகளான சுதக்ஷண இடத்தில் என்ன அதிருஷ்ட சதிருஷகா, அதிருஷ்ட சதிருஷகா பிரஜம், காணப்பெறாத இல்லையா தங்க மகனை உடைய அதிருஷ்டம், இன்னும் பார்க்கலையே மகனை பார்க்கலையே இந்த வத்வாம் வதுவினிடத்தில் அதிருஷ்ட சதிருஷ பிரஜம், பிரஜன மகன் அது இன்னும் காணப்படலையே இல்லையா அப்படிங்கறத தெரியப்படுத்துறான். பிரஜம்னா காணப்பெறாத தங்க மகனை உடைய மாம் என்னை சத்வீபா அபி பல தீவுகளோடு கூடியதாயினும் ரத்னசூரபி ரத்னங்களை அளிப்பதாயினும், நிறைய தீவுகளை நான் ஜெயிக்கிறேன், நிறைய ரத்னங்களையும் நான் வச்சுட்டு இருக்கேன். மேதினி மேதினா இந்த பூமி ந அவதி என்னை மகிழ்விக்கவில்லை. நிறைய தீபங்கள் இருக்கு, ரத்னங்கள் இருக்கு, செல்வங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு சுவாமி, இருந்தாலும் இந்த சுதக்ஷண இடத்தில் ஒரு குழந்தை ஒரு புத்திரன் மகன் அப்படிங்கிறது அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் காணப்படலையே, அது இருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷம் அடைவேன். இப்போ இந்த பூமி நன்னா இருந்துட்டு இருக்கு, நான் அந்த பூமியை நன்னா பார்த்துட்டு இருக்கேன், ஆனா அது எதுவுமே எனக்கு என்ன மகிழ்விக்கல சுவாமி. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், தனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய புத்திரன் வேண்டும், எனக்கு அந்த புத்திர பாகியம் இல்லை அப்படிங்கறத வெளிப்படுத்துறான். தவேதஸ்யாம் அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் ந மமாம் ந மாம் அவதி சத்வீபா ரத்னசூரபி மேதினி. நிறைய தீபங்கள் இருக்கு, நிறைய ரத்னங்கள் இருக்கு இந்த பூமியின் இடத்துல அவ்வளவு இருந்துட்டு இருக்கு, இருந்தாலும் அந்த பூமியால எனக்கு தர வேண்டிய சந்தோஷத்தை தர முடியல. ந மாம் அவதி என்ன மகிழ்விக்கல, இது மேதினி இந்த பூமி நான் ஆட்சி பண்ணக்கூடிய இந்த பூமி அப்படிங்கறத வெளிப்படுத்துறான். சுதக்ஷணத்தில் எனக்கு எல்லா வகையிலும் தகுந்த ஒரு மகன் பிறக்காததுனால பெரும் செல்வம் நிறைந்த இப்பூமியும் என்னை மகிழ்விக்கவில்லை அப்படிங்கறது தெரியப்படுத்துறான். பதச்சேதா கிந்து வத்வாம் தவ ஏதஸ்யாம் அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் ந மாம் அவதி சத்வீபா ரத்னசூஹு அபி மேதினி அப்படிங்கிறது பதச்சேதா அன்பயா பாருங்க. கிந்து தவ ஏதஸ்யாம் வத்வாம் உங்களுடைய மருமகளாக இருக்கக்கூடிய இவரிடத்தில், கிந்துன்னா பட் ஆனால், தவ ஏதஸ்யாம் வத்வாம் அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் அந்த மகன் புத்திரன் அப்படிங்கிறது காணப்படல. மாம் என்னிடத்துல சத்வீபா ரத்னசூஹு அபி மேதினி, என்கிட்ட இருக்கக்கூடிய பூமி நிறைய தீபங்களை உடையது, நிறைய ரத்னங்களை உடையது, ரத்ன கற்களை உடையது, இருந்தாலும் இந்த மேதினி நவதி என்னை மகிழ்விக்கல சுவாமி. அதெல்லாம் என்றது என்ன புரியுது, நிறையது எக்கச்சக்கமான தீபங்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்டதா இருக்கு, நிறைய வைர வைடூரிய ரத்னங்கள்லாம் நிறைய ஆபரணங்கள்லாம் கொட்டி கிடக்கிறது, ஆனா அதாலெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடையாது சுவாமி. தவ ஏதஸ்யாம் வத்வாம் அதிருஷ்ட சதிருஷ பிரஜாம், எனக்கு தங்க மகன் சொல்லக்கூடிய சுதக்ஷண இடத்தில் தங்கள் மருமகளாக இருக்கக்கூடிய ஒரு புத்திர சந்ததின்றது காணப்படல், அதனால இந்த பூமியில எவ்வளவு இருந்தும் அந்த பூமி என்ன மகிழ்விக்கல அப்படிங்கறத தெரியப்படுத்தும். ஒரு நிமிஷம், பிரதிபதார்த்தா பாவார்த்தா அடுத்த பேஜில் போயிருக்கு பாருங்க. பிரதிபதார்த்தா கிந்து, கிந்துனா பரந்து பட் ஆனால், தவ தவன பவதா வசிட்டஸ்ய பவதான யாரு வசிட்டஸ்ய ஏதஸ்யாம் ஏதஸ்னா அஸ்யாம் வத்வாம் ஸ்னுஷாயாம் ஸ்னுஷானா யாரு மருமகள் அர்த்தம் ஸ்னுஷாயாம் மருமகள் அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் ஆத்மனா சதிருஷிம் சந்ததிம் அதிருஷ்டுவா அதிருஷ்ட திருஷ்டுவான பாக்குறது அதிருஷ்டுவானா கண்ணுக்கு தெரியாது அவரிடத்த காணப்படல சுவாமி. மாம் மாம்னா திலீபம் சத்வீபா சப்ததீபா ஏழு தீபங்கள் இருக்கு, சப்தீப சத்வீபானா ஏழு தீபங்கள் இருக்கு, ரத்னசூஹு ரத்னதா ரத்னம் முதலியானவர்கள்லாம் நிறைய இருக்கு. அப்பி சேதபி மேதினி, மேதினா யார் இந்த பூமி வசுமதி வசுதா வசுந்தரா பூமி பிருத்திவி
வசுமதி, மேதினி இதெல்லாம் பூமியை குறிக்கக்கூடிய சொற்கள். மேதினா என்ன, வசுமதி, ந நகி அவதினா ரக்ஷதி. ரக்ஷதினா என்ன அர்த்தம், இங்க என்னை மகிழ்விக்கவில்லை அர்த்தம், எனக்கு அது ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்றான். பாவார்த்தா, ஏ குரு, பவதா கிருபையா அவிச்சின்னா சம்பத்தி அஸ்தி சே தப்பி. இந்த கிந்துன்றதுக்கு அப்படி அர்த்தம், கிந்துனா எவ்வளவு சொல்ற பாரு, ஏ குரு பவதா கிருபையா தங்களுடைய தயவால அவிச்சின்னா சம்பத்தி அஸ்தி சேத், இல்லையா, அதாவது நிறைய செல்வங்கள் பெறுகின்றே இருக்கு சுவாமி, சம்பத்தி அஸ்தி சேத் இருந்த போதிலும், அச்சிதேதபி இருந்த போதிலும், மம பத்னியாம் சுதக்ஷிணாயாம் சந்ததேஹே அபாவேன, மம பத்னியாம் என்னுடைய பத்னியிடத்தில் சுதக்ஷிணாயாம் அவளிடத்தில், சந்ததேஹே அந்த சந்ததி அப்படிங்கிறது புத்திர சந்ததி புத்திரபாகியம் அப்படிங்கிறது, அபாவேன அகண்டம் அபி, அது ரொம்ப காணமே படலை, இல்லவே இல்லை சுவாமி, அபி சாம்ராஜ்யம் சந்தோஷேன அனுபவித்தும் ந சக்னோமே. சுவாமி பூமி இருக்கு, ஏழு தீபங்கள் இருக்கு, வைரங்கள் இருக்கு, வைடூர் எல்லாம் இருக்கு சுவாமி, அதெல்லாம் அனுபவி அது சந்தோஷமா அனுபவிக்கிற இடத்துல நான் இல்லை, அந்த நிலையில நான் இல்லை, எனக்கு எது அப்ப அப்ப என்ன சொல்ல வரா, இவ்வளவு பொன் பொருள் பூமி எல்லாம் இருந்தும் எனக்கு அந்த புத்திரன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அப்பதான் சுவாமி நான் உண்மையான மகிழ்ச்சியை அடைவேன், அப்பதான் இது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், சந்தோஷம் அடைய முடியும், அது இல்லையே அக்கண்ட ரொம்ப வெகு காலமாக காணப்பட. ஏ குரு பவதா கிருபையா அவிச்சின்னா சம்பத்தி அஸ்தி சேதபி மம பத்யா சுதக்ஷிணாயாம் சந்ததேஹே அபாவேன அகண்டமபி சாம்ராஜ்யம் சந்தோஷேன அனுபவிக்கும், அனுபவிக்கிறதுக்கு ந சக்னோமி, நான் எனக்கு அது சக்தியுடையவனாக நான் இல்லை, காரணம் என்ன, எனக்கு சந்தோஷத்தை குடி பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் இல்லை, எனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம்னா சுதக்ஷணாடுக்கு ஒரு மகன், எனக்கு ஒரு சந்ததி ஒரு புத்திரன், அது இருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷம் அடைவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 65வது ஸ்லோகம் மூலமா திலீபன் எந்த காரியத்துக்காக வசிஷ்டரை பார்க்கணும்னு வந்தானோ அத இங்க சொல்ற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். சம்பிரதி திலீபஸ்ய ஆசிரமம் பிரதி ஆகமனஸ்ய பிரயோஜனம் வர்ணயதி கிந்து பத்மாம் தவைதஸ்யாம் அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் நமாமவதி சத்வீபா ரத்னசூரபி மேதினி கிந்து பத்மாம் தவைதஸ்யாம் அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் நமாமவதி சத்வீபா ரத்னசூரபி மேதினி அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 65. ஸோ இன்றைய தினம் நம்ம இரண்டு ஸ்லோகங்களை பார்த்துருக்கோம், 64 மற்றும் 65. சென்ற வகுப்பு முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்று அமைச்சிருந்தேன், ஒரு 19 கேள்விகளை செலக்ட் பண்ணி அமைச்சிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம், கரெக்டாக அதனுடைய ஆன்சர்லாம் எழுதி, நீங்க சில பேர் வந்து அது என்ன ஸ்லோகம்னு எழுதி அமைச்சிருக்கா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்தது, அந்த அதுக்குண்டான ஆன்சர் மட்டும் எழுதாம அந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது எத்தனாவது ஸ்லோகத்துல அது காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அவ எழுதி அமைச்சிருந்தா, ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஸ்லோகங்களை நம்ம அப்படியே இடைவிடாம படிச்சுட்டே வந்தாலே போறோம், அதுதான் நோக்கம், என்னன்னாக்கா நம்ம ஸ்லோகங்களை கண்டினியூவா படிச்சுட்டே வரும், நிறையெல்லாம் இல்லையே, வாரத்துக்கு 4 ஸ்லோகம் தான் அதிகபட்சமா நம்ம போல, வாரத்துக்கு 2 வகுப்புகள் தான் நடத்துறோம், அந்த பிரதி வகுப்புல 2 ஸ்லோகங்களை தான் நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், நிறையெல்லாம் கிடையவே கிடையாது, சிறுதுளி பெருவெள்ளம் சொல்லுவா இல்லையா, அதுதான் இது உதாரணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்துல ஆரம்பிச்சோம், 65வது ஸ்லோகத்துல இருந்துட்டு இருக்கோம், இடையில நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய நாட்கள் கிடைக்கிறது, நாம என்ன பண்றோம், அடுத்த நாள் கிளாஸ்க்கு வரும் பொழுதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய ஞாபகம் வந்தது அப்படின்னாக்கா அது பிரயோஜனப்படாது. இப்போ திங்கள் புதன் கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா அந்த 4 ஸ்லோகங்களை என்ன பண்ணலாம், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 இருக்கு நமக்கு, அந்த 4 நாட்கள்ல நம்ம உட்கார்ந்து சில பேர் அன்னைக்கே முடிச்சிடுறா,
திங்கக்கிழமை நடத்தினா அன்னைக்கே ஹோம்ஒர்க் வந்துடுறது. சில பேர் புதன்கிழமை முடிச்சா உடனே ஒரு மணி நேரத்துக்குலாம் பண்றா, பரவாயில்ல. மற்றவாளுக்கும் அவகாசம் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்க முடியறது. ஆனா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுன்னு 4 டேஸ் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு ஒரு அரை மணி சாகவாசம் உட்கார்ந்தா அழகா முடிச்சிடலாம். அதே மாதிரி அந்த வீக்குக்கு உண்டான ஸ்லோகத்தை அந்த 4 நாட்கள் பார்த்து படிச்சு நல்லா சப்தமா படிக்கணும். படிக்கும் பொழுது வாய் விட்டு படிங்கோ, அப்பதான் அந்த அக்ஷரங்கள் நமக்கு ஃபெமிலியர் ஆகும், மனசுல போய் உட்காரும், பிழை இல்லாம படிக்கலாம். அடுத்த தடவை நம்ம கேள்வின்னு கேட்கும் பொழுது உடனடியா இந்த ஸ்லோகம் இந்த கேள்வி இங்கிருந்து கேட்டிருக்கா அப்படிங்கிறது ஈஸியா நமக்கு மைண்ட்ல வரும். இதுதான் அபியாசம் பண்ற மெத்தடாலஜி. நிறைய பேர் எனக்கு அழகா எழுதி அமைச்சிருந்தா இன்னைக்கு ஆக்சுவலா அந்த கேள்விகளை எடுத்துட்டு நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். ஆனா நிறைய பேர் எனக்கு வந்து இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கேட்டிருக்கா. அவெல்லாம் கொஞ்சம் வெளியில காரியமா இருக்கிறதுனால சுவாமி ஒரு 2 நாளை நாங்க பூர்த்தி பண்ணி அமைச்சிடறோம்னு கேட்டிருக்கா. அதனால அவளுக்காகவும் ஒரு 2 நாள் டைம் கொடுத்துட்டு அடுத்த வகுப்புல என்னென்ன கேள்விகளா நம்ம உங்களுக்கு அமைச்சிருந்தனோ அந்த கேள்விகளை வச்சுண்டு அதுக்குண்டான ஆன்சரையும் வச்சுண்டு அது எந்த ஸ்லோகத்துல வருது அப்படிங்கறதையும் நான் ரிவைஸ் பண்றேன். இந்த மாதிரிதான் இருக்கும் கேள்விகள். ஒரு பார்ட் இல்ல, ஆல்மோஸ்ட் 35, மொத்தம் 95 ஸ்லோகாஸ் இருக்கு. ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கத்துல 95 ஸ்லோகாஸ் இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்கு. இன்னும் 15 ஸ்லோகம் பாக்கி இருக்கு, சாரி 30 ஸ்லோகாஸ் பாக்கி இருக்கு. 15 கிளாஸ், 15 கிளாஸ்ல அந்த 30 ஸ்லோகத்தையும் நான் கம்ப்ளீட் பண்றேன். ஏன்னா நம்ம பிரதி தினம் ஒரு ஒரு கிளாஸ்லயும் என்ன பண்றோம், 2 ஸ்லோகம் எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நமக்கு 30 ஸ்லோகம் இருக்குன்னா அந்த 30 ஸ்லோகத்தை நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் 15 வகுப்புகள் தேவைப்படுறது. அடுத்த வகுப்புல இந்த கிளாஸுக்கு உண்டான இந்த க்வெஸ்சன் ஆன்சரை நான் ரிவைஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவேன், முழுக்க 95 ஸ்லோகாசம் முடிஞ்ச உடனே மறுபடியும் இதே மாதிரி சின்ன சின்ன கேள்விகளா கேட்டு உங்களுக்கு பண்ணுவேன். இந்த மாதிரிதான் இருக்கும் கேள்விகள். அதனால பயப்பட வேண்டாம், பொறுமையா பண்ணுங்கோ. திரும்பவும் சொல்ற, நமக்கு பரீட்சை அப்படிங்கிறது உத்தேசியம் அல்ல, ஞானம்தான் உத்தேசியம். சம்ஸ்கிருதத்தை நல்ல முறையில கத்துக்கணும், நன்னா அதை படிக்கிற அளவுக்கு நம்மளை திடப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் பண்ணி அமைச்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் இதே மாதிரி நீங்க பண்ணணும் அப்படிங்கிற விஞ்ஞாபனத்தை சொல்லி இன்றைய வகுப்பை முடிச்சுக்கலாம். இதெல்லாம் சம்சயம் இருந்தா கேளுங்கோ, நான் சொல்றேன். யாருக்கான டவுட் இருக்கா? இந்த ரத்னசூ அப்படின்றது மேதினிக்கு இன்னும் ஒரு அப்ஜெக்டிவ் இல்லையா? அடியன். ஆமா அடியன், அதாவது அந்த மேதினியானது பல ரத்னங்களை கூட கொடுக்கறது எனக்கு. ரத்னானி சூதி இது ரத்ன. ஆமா. ஆ அடியன், அடியன் தாசன். தாசன் யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா? பிரீத்தி. நமஸ்காரம் மகோதயா. பகவான் சம்யக் அஸ்தி வா? ஆ சம்யக் அஸ்தி. மகோதயா, நான் வந்து அனுப்பிச்சிருக்கேன் என்னோட அந்த 19 க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் ராத்திரி ஒரு மணிக்கு அனுப்பிச்சிருப்பேன், நீங்க கொஞ்சம் பாருங்க. பாத்துட்டு அதை சொன்னே, இப்ப அதான் முதல்ல அதான் சொன்னேன், அனுப்பிச்சிருக்கேன், அனுப்பிச்சவர்களுடைய பாராட்டுக்கள். இல்ல அதுக்காக இல்ல, நான் ப்ளூ டிக் பாக்கல, அதுக்காக தான் நான் நினைச்சேன் நீங்க மிஸ் அவுட் ஆயிருக்குமோ அப்படின்னு. அதுக்காக பாத்துட்டு பா, எல்லாரும் ஒன்னா. தன்யவாதம் மகோதயா. அஸ்து மகோதயா, தன்யவாதம். தன்யவாதம். ஏதோ சம்சயம் இல்லையா, முடிச்சுக்கலாமா? அக்னின்னு வருதோ இல்லையோ? அடியா அடியா சொல்லுங்க. எங்க அடியா அந்த அக்னின்னு வருதுல, இந்த குரில் குறி வந்து அந்த நாக்கு பக்கத்துல வருது இல்லையோ, இந்த மாதிரி முன்னாடி மெய்யெழுத்துக்கள் முன்னாடிதான் வர்ற மாதிரி போடுறது, அந்த மாதிரிதான் போடணுமா? ஆமா, அந்த மாதிரி நடுவில் கக்காரத்துக்கு நடுவில் வரணும் அடியா. அது மெய்யெழுத்துக்கு முன்னாடிதான் போடணுமா அந்த குறியில? குறில் குறிய. ஆமா ஆமா ஆமா. அதிருஷ்டம் அந்த புத்திரன்றத அவன் சுதட்சண இடத்துல இன்னும் பாக்கல இல்லையா, ந திருஷ்டம், அதுல அதிருஷ்டம். சதிருஷ பிரஜனாக்கா அதாவது காணப்பெறாத ஒரு என்ன சொல்றது, எப்படி சொல்றது, அத இது வரைக்கும் அந்த நிறைய வைரங்கள் வைடூர் செல்வங்கள்லாம் பார்த்துட்டான், ஆனா சுதட்சண இடத்தில் தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்த, அது என்ன சொல்றது, தங்க மகன்
அவனுக்கு பிறக்க வேண்டிய தங்க மகனை இன்னும் அவன் என்ன பண்ணல, அதிருஷ்டம், பெறாத மகன் இல்லையா, கண்ணில் காணாத மகன். அப்படி கண்ணில் இன்னும் நான் பார்க்கல, அதை பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கேன்னு சொல்றான், எக்ஸ்பெக்டேஷனோட இருந்துட்டு இருக்கான். அதான் அதிருஷ்டம், அதிருஷ்டம் அதிருஷ்டம். அடியே நியூஸ் பண்ணி அடியே.